வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டா படக்குழு புதிய போஸ்டர் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. அயலான் திரைப்படம் கடந்த 8 வருஷமாக ஷூட்டிங் நடந்து தற்போது ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. இந்த திரைப்படம் இன்று நேற்று நாளை திரைப்படத்தை இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவும் ராகுல் பிரதீப் சிங் இந்த படத்தில் ஹீரோனையும் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் கருணாகரன் யோகி பாபு முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசை அமைப்பில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய பொருட்களில் உருவாகிட்டு இருந்துச்சு. ஏலியன்ஸ் திரைப்படமாக உருவாகிறதுனால இந்த படத்துடைய சிஜி ஒர்க் அதிகமாக இருக்கு சொல்றாங்க. மேலும் இந்தியாலேயே முதல் ஏலியன்ஸ் திரைப்படமா இந்த படம் பேருந்து படமா ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இன்னைக்கு படக்குழு தரப்பிலிருந்து இந்த திரைப்படம் இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலா நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போறதா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடிப்புல மாவீரன் திரைப்படம் ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆக போது. அடுத்ததா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய இந்த அயலான் திரைப்படம் இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலா நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போது. ஏற்கனவே இந்த தீபாவளிக்கு நேரடியாக தியேட்டர்ல தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர், கார்த்தி அவர்களுடைய ஜப்பான் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. அது கூட தற்போது அயலான் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அயலான் படக்குழு தான் முதல் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் கேப்டன் மில்லர் மற்றும் ஜப்பான் திரைப்படம் படக்குழு இன்னும் அந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட்டை அறிவிக்கலை. சிவகார்த்திகேயன் முந்திக்கிட்டு அயலான் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுன்னு தற்போதே சொல்லிட்டாரு. அயலான் திரைப்படம் சிவகார்த்திகேயன் கெரியரிலேயே பேனிந்திய திரைப்படமாக அனைத்து லாங்குவேஜ்லேயும் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அயலான் திரைப்படம் 100 கோடி பொருள் செலவில் உருவாயிருக்கிறதுனால இந்த திரைப்படத்தை பேனிந்திய படமாக படக்குழு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் 150-200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணால் சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டும் வேற லெவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த திரைப்படமும் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் திரைப்படம் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்து இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கருத்து கவலை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.